அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, ஜென்ம சனியிலிருந்து படாத துயரங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கடுமையான பலன்களை அனுபவித்து வருகிறீர்கள். அதிகமாக 40-50 வயதில் இருப்பவர்கள் மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்து வருகிறீர்கள். அதைவிட இளைஞர்கள் படும் கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமில்லை. கஷ்டத்தில் அதிகம் இளைஞர்கள் தான் பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எல்லோரும் வாழ்வில் செட்டிலாகிவிட நமது வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என கலங்கி நின்று கொண்டிருக்கிறீர்கள் கும்பராசி அன்பர்கள். கும்பராசிக்காரர்களே, அவரவர் வயதிற்கேற்றாற்போல் சிக்கல்களையும் சிரமத்தையும் கஷ்டங்களையும் சந்தித்து வருகிறீர்கள். ஜென்மசனி நடக்கும்பொழுது எந்த வக்ர அதிசார பெயர்ச்சியும் வேலை செய்யாது. எனவே திரும்பிய திசையெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு அடிமேல் அடி விழுந்து கொண்டிருக்கிறது. குரு பகவானும் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் ராகுவும் கேதுவும் பெரிய அளவில் நல்லது செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு இந்த கஷ்டத்திற்கான காரணம். மேலும் ஜென்மசனி நடப்பதால் கஷ்டம் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது கும்பராசி என்பவர்களுக்கு. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை முற்றிலும் மாறப்போகிறது. அப்படி மாறப்போகிற காலம் வெகு தொலைவில் இல்லை கும்பராசி என்பர்களே. வருகிற அக்டோபர் 30 நிகழப்போகிற ராகுகேது பேச்சு உங்களுக்கு 100% மாற்றத்தை தரப்போகிறது. அக்டோபருக்கு பிறகு உடல்நல பிரச்சனை சரியாகுதல், கல்வியில் முன்னேற்றம் அடைதல், சொத்து சிக்கல்கள் தீருதல், கணவன் மனைவி பிரச்சனை அதல்லது காதல் பிரச்சனை சரியாகுதல், வேலை மற்றும் தொழில் பிரச்சனை தீர்வது என அனைத்துமே ஜென்மசனி நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகிறது. எனவே ராகுவும் கேதுவும் ஜென்மசனி நடந்தாலும் சில நல்ல பலன்களை உங்களுக்கு செய்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கப் போகிறார்கள். இருப்பினும் பிரச்சனைகள் முழுமையாக முடிவடையாது, முறையாகவும் சரியாகாது. ஜென்மசனி முடிந்தால்தான் இந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது. இருப்பினும் ராகுகேது பெயர்ச்சினால் உங்களுக்கு மாற்றம் நிகழப்போகிறது. அது உங்களுக்கு நல்ல மாற்றமாகவே இருக்கப் போகிறது. அக்டோபர் மாதம் முதல் ராகு பகவான் குடும்பஸ்தானமான 2 8 அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் பயணம் செய்ய போகின்றனர். தானம் கொடுப்பதில் சிறந்தவர்கள் நீங்கள்தான். ஆனால் நீங்கள் இதுவரைக்கு கொடுத்த தானத்திற்கான பலன்களை இனிதான் அடையப் போகிறீர்கள். குடும்பஸ்தானத்தில் வரும் ராகுவினால் வருமானம் அதிகரிக்கப் போகிறது. குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி நிம்மதி பிறக்கப் போகிறது. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். உங்கள் பேச்சில் கவனமும் நிதானமும் தேவை. தவறாக புரிந்து கொண்டு சண்டைக்கு வரலாம். எனவே பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த ராகுகேது பேச்சினால் சகோதர சகோதரிகளின் வீட்டு விசேஷங்களில் பங்கேற்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது, கவலைப்பட வேண்டாம். கடன் வாங்கி பணத்தை தராமல் ஏமாற்றியவர்கள் நேரில் வந்து கொடுத்துவிட்டு செல்வார்கள். திடீர் திருப்பங்கள் நிகழப்போகிற காலகட்டமாகவும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிற காலகட்டமாகவும் உங்களது காரியங்களில் வெற்றி கிடைக்கப் போகிற காலகட்டமாகவுமே இந்த ராகுகேது பேச்சு உங்களுக்கு 100% அமையப் போகிறது. திடீர் மருத்துவ செலவுகள் மட்டும் வந்து நீங்கலாம். ஆனால் அவை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். அலுவலகத்தில் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கப் போகிறது கும்பராசி அன்பர்களே. கேது பகவான் ராசிக்கு 8 மாறப்போவதால் உங்களது வேலையில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இருப்பினும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் பயணங்களில் கவனம் தேவை. இந்த ராகுகேது பெயர்ச்சியினால் இனி வரும் காலங்களில் சிக்கல்கள் நீங்கி மன நிம்மதி அதிகரிக்கும். திடீர் செலவுகளால் சேமித்த பணம் கரையும். ஒருவித பயமும் பதட்டமும் வந்து நீங்க போகிறது. இந்த காலகட்டத்தில் உடல் சோர்வும் அப்பொழுது மன உளைச்சலும் ஏற்படலாம். கவனமும் நிதானமும் தேவை. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் அவை அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கப் போகிறீர்கள். மொத்தத்தில் இந்த ராகுகேது பேச்சு உங்களுக்கு 100% நல்ல மாற்றத்தையும் ஜென்மசனியிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலையுமே தரப்போகிறது. மொத்தத்தில் இந்த ராகுகேது பேச்சு உங்களது பேச்சில் கனிவும் செயலில் துணிவும் தேவைப்படும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. அப்படி செயல்பட்டால் 18 ராகுகேது பேச்சு உங்களுக்கான காலகட்டமாகவே அமையப் போகிறது. ஜென்மசனியிலிருந்து ஆறுதல் அளிக்கும் காலகட்டமாகவும் உங்களுக்கு இந்த ராகுகேது பேச்சு அமையப் போகிறது. நன்றி.